மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வு மனத்திறன் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தலைப்பு 3 ஒப்புமை எண்கள் தலைப்பிலிருந்து ஒரு 25 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. இந்த ஒப்புமை எண்கள் தலைப்புக்கான பயிற்சி வகுப்பு வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கோம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. தலைப்பு ஒப்புமை எண்கள், ஒப்புமை இணை எண்கள். வழிமுறை வினா எண் 26 முதல் 50 வரை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 26 முதல் 50 வரையிலான வினாக்களுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், விகித சமம் குறி இருக்குது. இதை விகித சமம்னு சொல்லக்கூடாது. மேட் பொறுத்த வரைக்கும் இது ஒப்புமை குறியீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒப்புமை குறியீட்டிற்கு முன் உள்ள 2 எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது, அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடு. இந்த ஒப்புமை டாப்பிக்கில் இந்த குறியீட்டை விகித சமம் அப்படின்னும் இதை விகிதம் அப்படின்னும் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. எப்படி சொல்லணும்னா, இதை ஒப்புமை அப்படின்னு சொல்லணும். 16ஐ 65 ஒப்பீடு செய்தால் 36ஐ எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஒப்புமை குறியீட்டுக்கு முன்னாடி 2 எண்கள் இருக்கும், இந்த ஒப்புமை குறியீட்டுக்கு பின்னாடி 2 எண்கள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு எண் அல்லது 2 எண்கள் விடுபட்டிருக்கலாம். விடுபட்ட எண்ணினை கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்ய வேண்டும். ஒப்புமை எண்கள் டாப்பிக்கில் உள்ள கணக்குகளை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது வர்க்க எண்கள், கன எண்கள், வர்க்கமூலம், கனமூலம், அடுக்குகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். வர்க்க எண்கள் அப்படின்னா 1 முதல் 20 வரையிலான வர்க்க எண்களை தெரிஞ்சிருக்கணும். 1, 4, 9, 16, 25, 36, 41, 100, 169, 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
எண்களின் வர்க்க எண்கள் சொல்லியிருக்கோம். ஒன்று அப்படின்னா ஒன்று ஸ்கொயர், நாலு அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர், ஒன்பது மூணு ஸ்கொயர். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வர்க்கம் அதற்கு ஆப்போசிட் தான் வர்க்க மூலம். இப்போ 400 வர்க்க மூலம் அப்படின்னா 20 அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்தது கண எண்கள், 1 முதல் 10 வரையிலான எண்களின் கண எண்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். 1, 8, 26, 64, 125, 216, 343, 542, 712, 1000. 9 கணம், அதாவது 9 × 9 × 9 தான் 729. 10 கணம் தான் 1000. கண எண்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், கண எண்களுக்கு அருகாமையில் உள்ள எண்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ 125 அப்படின்னா இதற்கு அருகாமையில் உள்ள ஒரு எண். 121 அப்படின்னா அது 5 3 - 4 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்தது பகா எண்கள், 1 முதல் 100 வரையிலான எண்களில் உள்ள பகா எண்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். பகா எண்கள்னால் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். 2, 3, 5, 7, 11, 13, 17, 18, 19, 23, 21, 31, 32, 33, 34, 35, 36, 37, 53, 59, 61, 67, 73, 69, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150, 151, 152, 153, 154, 155, 156, 157, 158, 159, 160, 161, 162, 163, 164, 165, 166, 167, 168, 169, 170, 171, 172,
முதல் தலைப்பு எண் தொடரை நிரப்புதல் பகுதியிலே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 25 மாதிரி வினாக்களில் முதல் கேள்வி, கேள்வி எண் 26, 16 65 ஒப்பீடு செய்தால் 36 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம்? 16 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண், அதாவது 4 ஸ்கொயர் தான் 16. 65 அப்படிங்கிறது கண எண் 64 அருகாமையில் உள்ளது. 64 அப்படின்னா 4 கியூப், 4 கணம்தான் 64, அது கூட 1 கூட்டினா 65, அதாவது 4 வர்க்கம் 4 கணத்தோட 1 கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், 36 அப்படிங்கிறது 6 வர்க்கம், அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும், 6 கணத்தோடு 1 கூட்டிக்கணும். 6 கணம், 6 கியூப் + 1, 6 கணம் 216, அது கூட 1 ஆட் பண்ணால் 217, சரியான விடை ஆப்ஷன் 1.
கேள்வி எண் 27. 5 75 உடன் ஒப்பீடு செய்தால் 10 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம்? 5 × 15 75 சொல்ல முடியும், ஆனால் 10 × 15 150 வரணும். ஆனால் ஆப்ஷனில் 150 இல்லை, வேறு வகையில் நம்ம யோசித்து பார்க்கணும். 75 எப்படி எழுதலாம்னா 5² × 3 அப்படின்னு எழுதலாம். 5² = 25. 25 3 பெருக்கினா 75. இதே தொடர்பு தான் அடுத்த இதுக்கும். 10² × 3 10² = 100. 100 × 3 300. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 28. 90 81 ஒப்பீடு செய்தால் 120 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்ய முடியும்? இப்போ 90 10 வகுத்தோம் அப்படின்னா 9 கிடைக்கும். 9 × 81 என்ன தொடர்புனா 9² தான் 81. ஆகவே முதல் உறுப்பை 10 வகுத்து வர்ற விடைய ஸ்கொயர் பண்ணிக்கணும். 120 10 வகுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். 12² = 144. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 29. 441 7 ஒப்பீடு செய்தால் 576 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம்? இப்போ 441 அப்படிங்கிறது 21 வர்க்கம்தான். இந்த 21 எப்படி பிரித்து எழுதலாம்னா 3² = 7 அப்படின்னு பிரித்து எழுத முடியும். ஸோ 3 வகுத்தோம்னா 7, அதுதான் அடுத்த உறுப்பு. இப்போ 576 எப்படி எழுதலாம்னா 24² அப்படின்னு எழுதலாம். இப்போ 24 எப்படி பிரித்து எழுத முடியும்? 3² = 8 எழுத முடியும். இப்போ இதை 3 வகுத்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். ஆகவே அடுத்த உறுப்பு 8, சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 30. 2/5 அப்படிங்கிற பின்னத்தை 29 ஒப்பீடு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா எந்த பின்னத்தை 58 ஒப்பீடு செய்யலாம்? இப்போ 2/5 எப்படி 29 மாறுச்சின்னு பார்க்கணும். அதே தொடர்பு தான் அடுத்த பேருக்கும். இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 2² = 4. 5² = 25. இப்போ 4 ஐயும் 25 ஐயும் கூட்டினா 29 கிடைக்குது. அதே தொடர்பு தான் இங்கேயும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை செக் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதாவது தொகுதி பகுதி இரண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கணும். 49 25 கண்டிப்பாக 58 மேலே போயிடும். ஆப்ஷன் 3 செக் பண்ணுங்கள். 7² 3² 7² = 49 3² = 9 49 ஐயும் 9 ஐயும் கூட்டினா 58 மிக சரியாக வருது. சரியான விடை ஆப்ஷன் 3. 6 222 ஒப்பீடு செய்தால் 8 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம்? பாருங்கள், 2 2 2 எல்லாத்தையும் கூட்டினா 6 வருது அப்படிங்கிற வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற எந்த எண்களை கூட்டினாலும் 8 வராது. ஸோ வேறு வகையில் நம்ம யோசிக்கணும். 222 கண எண் 216 அருகாமையில் இருக்குது. 6 இதை எப்படி எழுதலாம்னா 6³ = 616. முதல் உறுப்பு 6 222 எப்படி எழுதியிருக்கிறோம்னா 6³ + 6 6³ = 216. அது கூட 6 கூட்டினா 222. அதாவது முதல் உறுப்பின் கணத்தோடு அதே எண்ணை கூட்டிக்கணும். அதாவது n³ + n. இப்போ 8 இங்கே இருக்குது. அடுத்த உறுப்பில் என்ன வரணும்? 8³ + 8. 8³ நமக்கு தெரியும், 512. அது கூட 8 ஆட் பண்ணால் 520. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 32. 216 37 ஒப்பீடு செய்தால் 343 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்யலாம்? 216 பார்த்தோன்னே சொல்லலாம் இது ஒரு கண எண், அதாவது 6 கணம்தான் 216. 37 பாருங்கள், 36 வர்க்க எண்ணுக்கு அருகாமையில் இருக்குது. இப்போ 6² + 1 அப்படின்னு எழுத முடியும். முதல் உறுப்பு 6³, அடுத்தது 6² + 1. 343 அப்படிங்கிறது கண எண் தான், அதாவது 7³ அப்படின்னா என்ன பண்ணணும்? 7² + 1. 7² = 49. அது கூட 1 கூட்டினா 50. சரியான விடை ஆப்ஷன் 1. ஒப்புமை குறியீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 எண்களை தான் நம்ம பொது தொடர்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணிடவே கூடாது. 9 எப்படி 80 ஆச்சுன்னு தான் பார்க்கணும். 9 7 என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கவே கூடாது.
இந்த இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட தொடர்பு அதே தொடர்பு தான் இதுலேயும் இருக்கும். கேள்வி எண் 33, 9 80 தொடர்பு படுத்தினால் 7 எந்த ஒன்றுடன் தொடர்பு படுத்த முடியும்? பாருங்கள், 9 ஸ்கொயர் 81, இந்த 80 வர்க்க எண் 81 அருகாமையில் இருக்குது. எப்படி எழுதலாம்னா, முதல் உறுப்பு 9, இந்த 80 9 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுத முடியும். முதல் உறுப்பின் வர்க்கத்திலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். இதில் 7 இருக்குது, இப்போ 7 வர்க்கத்தோட 1 மைனஸ் பண்ணணும். 7 வர்க்கம் 49, அதில் 1 மைனஸ் பண்ணால் 48. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 34, 3 243 தொடர்பு படுத்தினால் 5 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? இப்போ 3 243 என்ன தொடர்புன்னு தான் பார்க்கணும். இப்போ 3 அடுக்கு 5 தான் 243. செக் பண்ணிக்கலாம், 3 × 3 × 3 × 3 × 3 3 × 9 9 × 3 27 27 × 3 81 81 × 3 243. இப்போ முதல் உறுப்பின் அடுக்கில் 5 வந்தால் அதுதான் இரண்டாவது உறுப்பு. அடுத்த பேரில் பாருங்கள், 5 இருக்குது. இப்போ இதுக்கும் இரண்டாவது உறுப்புக்கு 5 × 5 அப்படின்னு வரணும். 5 × 5 எப்படி பிரித்து எழுதலாம்னா, 5³ × 5² எழுதலாம். 5³ 125 தெரியும், 5² 25. இதை இரண்டையும் பெருக்கணும், 5 × 125 625, 2 × 125 250. ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 × 2 = 11 மிச்சம் 1. 3125 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 35, 2 9 தொடர்பு படுத்தினால் 6 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்த முடியும்? 2, இந்த 9 எப்படி எழுதுன்னு பாருங்கள், 2³ + 1, அதாவது 2 × 8, 8 உடன் 1 கூட்டினால் 9. அதே தொடர்பு தான் அடுத்த பேருக்கும். 6 முதல் உறுப்பு, அடுத்த உறுப்புக்கு என்ன பண்ணோம்னா 6³ பண்ணி 1 கூட்டிக்கணும். 6³ + 1, 6³ நமக்கு தெரியும் 216, அது கூட 1 ஆட் பண்ணால் 217 ஆப்ஷன் 1. கேள்வி எண் 36, 5 35 தொடர்பு படுத்தினால் 7 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? 5 ஐயும் 7 ஐயும் பெருக்குனா 35 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்காது. முதல் 2 உறுப்புகளை மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். 5 எப்படி 35 வந்தது அப்படின்னு தான் பார்க்கணும். 5 உடன் 7 பெருக்கினால் 35. இது எப்படி எழுதலாம்னா, 5 வந்து n அப்படின்னு எடுத்துக்கலாம். n சமம் 5 அப்படின்னா அடுத்த உறுப்பு n × n+2, அதாவது 5 × 5+2, இப்போ 7 × 5 = 35. இதே தொடர்பு தான் இந்த பேருக்கும், அதாவது 7 அடுத்த உறுப்புக்கு n × n+2, இதில் n அப்படிங்கிறது 7. இப்போ 7 × 7+2 = 9, இப்போ 7 × 9 = 63 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 37, 2/6 அப்படிங்கிற பின்னத்தை 36 தொடர்பு படுத்தினால் 3/2 என்ற பின்னத்தை எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2/6, 36 அப்படிங்கிறது ×36 வச்சுக்கலாம். 6×6 = 12 கிடைக்கும். ஆகவே 3/2 எந்த எண்ணை பெருக்கினால் 12 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 8 வந்தால் தான் 12 வரும். நாம் 12, ஆகவே விடுபட்ட இடத்துல 8 வரும், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 38, 18 ஐ 48 தொடர்பு படுத்தினால் 100 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். 18 அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, 2 × 3² அப்படின்னு பிரித்து எழுத முடியும். 2 × 3² = 9, இப்போ 2 × 9 = 18. முதல் எண் அடுத்த எண்ணின் வர்க்கம். 48 எப்படி பிரித்து எழுத முடியும்னா, 3 முடிச்சிருக்கோம். ஸோ 3 × 4² 4² = 16, 16 × 3 = 48. இதே தொடர்பு தான் அடுத்த ஜோடிக்கும். 100 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா, 4 × 5² அப்படின்னு எழுத முடியும். 5² = 25, 25 ஐ 4 பெருக்கினால் 100, இப்போ 5 இங்கே வந்துடும். அடுத்தது 6² 6² = 36, 36 × 5 கண்டுபிடிக்கணும். 36 × 5, 5 × 30 = 3, 15 = 18, இப்போ 180 தான் சரியான விடை ஆப்ஷன் 2.
கேள்வி எண் 39. 321 12 ஒப்பீடு செய்தால் 524 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்ய முடியும்? 321 எப்படி 12 மாறுச்சு அப்படின்னு பார்க்கணும். 321 முதல் எண் 3 ஸ்கொயர். முதல் எண்ணை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், மற்ற இலக்கங்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்கொயர் 9, 2 + 1 சமம் எவ்வளோ வரும்? 10, 12 வரும். இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான், முதல் எண்ணை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதாவது 5 ஸ்கொயர், மற்ற இலக்கங்கள் எல்லாம் கூட்டிக்கணும். 2 + 4 5 ஸ்கொயர் 25, 25 + 6 31. ஆகவே இந்த இடத்துல 31 வரும், ஆப்ஷன் 4. கேள்வி எண் 40. 23 127 ஒப்பீடு செய்தால் 47 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்ய முடியும்? 23 அப்படிங்கிறது வர்க்க எண் 25 பக்கத்தில் இருக்குது. 127 அப்படிங்கிறது கண எண் 125 அருகாமையில் இருக்குது. இப்போ 23 எப்படி எழுதுறோன்னா 5² - 2. 125 எப்படி எழுதலாம்னா 5³ + 2. முதல் உறுப்பு 5 வர்க்கத்தில் 2 மைனஸ் பண்ணணும். அடுத்த உறுப்புக்கு 5 கணத்தோட 2 ஆட் பண்ணணும். இதே தொடர்பு தான் அடுத்த பேருக்கும். 47 இது எந்த வர்க்க எண்ணுக்கு அருகாமையில் இருக்குன்னா 49 அருகாமையில் இருக்குது. 49 தான் வர்க்க எண். இப்போ 49 எப்படி எழுத முடியும்? 7² அப்படின்னு எழுத முடியும். 7² - 2 முதல் வர்க்கத்தில் முதல் உறுப்பில் வர்க்கத்தோடு 2 மைனஸ் பண்ணிடணும். இப்போ அடுத்தது என்ன வரும்? 7 கணத்தோடு 2 கூட்டிக்கணும். 7³ + 2. 7³ நமக்கு தெரியும், 343. அது கூட 2 ஆட் பண்ணால் 345. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 41. 24 42 ஒப்பீடு செய்தால் 32 எந்த எண்ணுடன் ஒப்பீடு செய்ய முடியும்? 24 அதை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, 42 அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் 32 ரிவர்ஸில் எழுதுனா 23 வரணும், ஆப்ஷனில் 23 இல்லை. ஸோ வேறு வகையில் திங்க் பண்ணணும். 24, 42 மீ பே வா எவ்வளோன்னா 6. இதை 6 வகுத்தீங்கன்னா 4 கிடைக்கும். 42 6 வகுத்தோம்னா 7 கிடைக்கும். ஆகவே இதுதான் தொடர்பு. இரு எண்களின் மீப்பேவால் வகுக்கும்போது 4, 7 அப்படின்னு கிடைக்கணும். இப்போ முதல் உறுப்பை 4 வகுத்தோம்னா 8 கிடைக்கும். ஸோ இந்த பேரில் 8 தான் மீப்பேவா. அடுத்த உறுப்புக்கு என்ன பண்ணலாம்? 8 × 4 = 32. இப்போ 7 × 8 7, 8 = 56. ஆகவே ஆப்ஷன் 2. மீண்டும் சொல்கிறேன், 24, 42 மீப்பேவா 6. மீப்பேவா 6 ஒவ்வொரு உறுப்பையும் வகுக்கும்போது 4, 7 அப்படின்னு கிடைக்கும். 32, 56 மீப்பேவா 8. முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பையும் 8 வகுக்கும்போது 4, 7 அப்படின்னு கிடைக்கும். கேள்வி எண் 42 மிகவும் எளிமையானது தான். 96 24 தொடர்பு படுத்தினால் 120 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? 96 4 வகுத்தோம்னா 24 கிடைக்கும். ஸோ 120 4 வகுத்தால் அடுத்த உறுப்பு கிடைக்கும், 30. 120 4 வகுத்தால் 30 கிடைக்கும், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 43. ஒப்புமை குறியீட்டுக்கு முன்னாடி 2 எண்கள் இருக்கும், ஒப்புமை குறியீட்டுக்கு பின்னாடி 2 எண்கள் இருக்கும், ஏதாவது ஒரு எண் மட்டும் விடுபட்டிருக்கும், அதுதான் கேள்வி. முதல் 2 உறுப்புகளுக்கிடையேயான தொடர்பை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதே தொடர்பு தான் அடுத்த 2 உறுப்புகளுக்கும். முதல் பேரில் இருக்கிற ஒரு நம்பரையும் இரண்டாவது பேரில் இருக்கிற ஒரு நம்பரையும் மிக்ஸ் பண்ணி தொடர்பு படுத்தவே கூடாது. முதல் 2 எண்களை மட்டும்தான் தொடர்பு படுத்தணும். 6 எப்படி 38 மாறியதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 6 38 தொடர்பு படுத்தினால் 8 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? 6, 38 எப்படி எழுதலாம்னா 6² + 2. இது வர்க்க எண்ணுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால 6² + 2. இப்போ முதல் உறுப்பின் வர்க்கத்தோடு 2 கூட்டிக்கணும். முதல் உறுப்பு இங்கே 8 இருக்குது, இதனுடைய வர்க்கத்தோடு 2 ஆட் பண்ணிக்கலாம். 8, 8 = 64, அது கூட 2 கூட்டினா 66, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 44. 8 28 தொடர்பு படுத்தினால் 27 எந்த எண்ணுடன் தொடர்பு படுத்தலாம்? இப்போ பாருங்கள், 8, 27 இதெல்லாமே ஒரு கண எண். அப்போ கண எண் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ 8 எப்படி எழுதலாம்னா 2³ அப்படின்னு எழுத முடியும். 28 வந்து 27 பக்கத்தில் இருக்குது. இப்ப
இப்போ 27 3 கியூப் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். அதாவது 2 கியூப், 2க்கு அடுத்த எண்ணான 3 கியூப் ப்ளஸ் 1. 27 எப்படி எழுதலாம்னா 3 கியூப் அப்படின்னு எழுத முடியும். இப்போ அடுத்த உறுப்புக்கு அடுத்த எண்ணின் கணம் 4 கியூப் ப்ளஸ் 1. 4 கியூப் நமக்கு 64 தெரியும். 64 கூட்டல் 1 சமம் 65, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 45, 63 80 தொடர்பு படுத்தினால் 120 எந்த எண்ணுடன் தொடர்புப்படுத்தலாம்? எல்லாமே வர்க்க எண்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது. 63 64 மைனஸ் 1 சொல்லலாம், 80 81 மைனஸ் 1 சொல்லலாம். இப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1, 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர் மைனஸ் 1. இதே தொடர்பு தான் இங்கேயும். 120 121 மைனஸ் 1 எழுதலாம். 121ங்கிறது 11 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும், 12 ஸ்கொயர் மைனஸ் 1. 144 1 போயிடுச்சுன்னா 143, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 46, 5 124 தொடர்புபடுத்தினால் 7 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? இது 5, 124ங்கிறது 5 கணத்தோட 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் உறுப்பின் கணத்தில் 1 மைனஸ் பண்ணிடணும். இப்போ 7 கியூப் மைனஸ் 1, 7 கியூப் 343 தெரியும், அதில் 1 மைனஸ் பண்ணால் 342, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 47, 9 80 உடன் தொடர்புபடுத்தினால் 100 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? இது 9 அப்படின்னும், 80 பாருங்கள் 81க்கு பக்கத்தில் இருக்குது. ஏன் 81 மென்ஷன் பண்ணுறோம்னா 81 தான் வர்க்க எண். ஸோ 81 எப்படி எழுதலாம்? 9 ஸ்கொயர் மைனஸ் 1. முதல் உறுப்பில் 9 இருக்குது, இரண்டாவது உறுப்பு அதை வர்க்கப்படுத்தி 1 மைனஸ் பண்ணிடணும். இதே தொடர்பு தான் இதுக்கும். 100 அடுத்த உறுப்புக்கு என்ன வரும்? 100 ஸ்கொயர் மைனஸ் 1. 100 ஸ்கொயர் அப்படிங்கிறது 10,000. 10,000 1 மைனஸ் பண்ணிட்டுனா 9,999, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 48, மிகவும் எளிமையானதாக, 1 8 தொடர்புபடுத்தினால் 27 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? எல்லாமே கண எண்கள் தான். 1 கியூப், 8 2 கியூப். இப்போ 1 கியூப் அடுத்தடுத்த எண்களின் கணங்கள் தான். 27 3 கியூப் அப்படின்னு எழுத முடியும். இதற்கு அடுத்த எண் 4. இப்போ 4 கியூப் தான் ஆன்சர். 4 கியூப் சமம் 64, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 49, 81 3 தொடர்புபடுத்தினால் 16 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? இப்போ 81 இருக்குது, அதை எப்படி எழுதலாம்னா 9 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். 3 இருக்குது, 3 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு எழுத முடியும். இப்போ 2 உறுப்புகள் எப்படின்னா, n சமம், முதல் உறுப்பில் n சமம் 9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல் உறுப்புக்கு n ஸ்கொயர், இரண்டாவது உறுப்புக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. 9 வர்க்கப்படுத்தணும், அடுத்தது வர்க்கமூலம், இதுதான் தொடர்பு. இதில் வர்க்கப்படுத்தியிருக்காங்க 16 4 ஸ்கொயர்னு எழுத முடியும். ஆகவே இந்த பேரில் n சமம் 4. இப்போ 4 ஸ்கொயர், அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 சமம் 2, ஆப்ஷன் 1. அவசரப்பட்டு ஆன்சர் 4 அப்படின்னு டிக் அடிச்சிடக்கூடாது. 9 வர்க்கம் 81, 9 வர்க்கமூலம் 3, 4 வர்க்கம் 16, 4 வர்க்கமூலம் 2. முதல் உறுப்பு அப்படிங்கிறது வர்க்கம், இரண்டாவது உறுப்பு வர்க்கமூலம். கேள்வி எண் 50, 13 19 தொடர்புபடுத்தினால் 31 எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்த முடியும்? இந்த கணக்கு பகா எண் தொடர் வரிசையை தொடர்புபடுத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. பகா எண் தொடர் நமக்கு தெரியும், 11 13 17, 11லேருந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி. 17க்கு அப்புறம் 19, 19க்கு அடுத்த பகா எண் 23, 29, 31, 37, 41. முதல் உறுப்பு 13, அடுத்த உறுப்பு 19. 13 ஒரு பகா எண்ணை விட்டு அடுத்தது 19. இப்போ இதில் முதல் உறுப்பு 31னா ஒரு பகா எண் விட்டுட்டு அடுத்த பகா எண்ணுக்கு போகணும், 41. ஆகவே சரியான விடை 41. மேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பிலையும் மாணவர்கள் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். அப்போதுதான் தேர்வில் ஒதுக்கப்படும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் விடையளிக்க முடியும். மனத்திறன் பகுதியில் உள்ள ஒவ்வொரு தலைப்பிலையும் மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம தொடர்ந்து போட போகிறோம். மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி எடுங்கள்.
மாணவர்களுக்காக இந்த மாதிரி வினாத்தாளை தயாரித்த NMMS மோகன் சார் மற்றும் அவரது குழுவினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களை பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.